ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாபிக் சாமினா. பார்க்க போனா தனுஷ் நான் வந்து தி கிரேமேன் படம் இன்றைக்கி 12:30 வந்து சொல்லிட்டு ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க. ட்விட்டரில் தி கிரேமேன் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங் பண்ணுற அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்கானுங்க. இத்தனைக்கும் தனுஷ் நான் தி கிரேமேனில் வந்து கிட்டத்தட்ட 7 மினிட்ஸ் அப்பியரன்ஸாக பண்ணியிருப்பாப்பில். லைக் நீங்கள் ரோலெக்ஸில் பார்த்துருப்பீங்களா, 5 மினிட்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை விட 2 நிமிஷம் அதிகமாக பண்ணியிருப்பார் தனுஷ் நான் வந்து 7 மினிட்ஸ் அப்பியரன்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தனுஷ்னா ஒரே பேர் தான் வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. கிறிஸி வான்ஸ் இல்லை, ரியான் கோஸ்லிங்ஸ் இல்லை, அன்னாடி அர்மஸ் இல்லை, எல்லா ஃபேன்ஸ் அவங்க ஃபேன்ஸை விட தனுஷ் ஃபேன்ஸை அடித்து தூக்கி மேலே கொண்டு போய்ட்டுருக்காங்க ட்ரெண்டிங் வந்து வேர்ல்டு வைட் லிஸ்ட்டுக்கு. இப்போ புரிஞ்சிச்சு, இப்போ வந்து இப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோ தனுஷ் ஃபேன்ஸ் வந்து பவர் வந்து பயங்கரமாக இருக்குது, லைக் வைப் வந்து தெரிக்குது. ஸோ தனுஷ் ஃபேன்ஸ் மட்டும் செலிப்ரேட் பண்ணலை, எல்லா கோலிவுட் ஃபேன்ஸும், இந்தியன் ஃபேன்ஸு, ப்ளஸ் வந்து அதர் ஃபேன்ஸும் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க தி கிரேமேன் படத்தை வந்து. பிகாஸ் இது தனுஷ்னாவோட ஹாலிவுட் படம் மட்டும் இல்லை, இந்தியாவோட மிகப்பெரிய பெருமையான ஒரு படமாக சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் படங்கள் வந்து தனுஷ்னா வந்து ஹாலிவுட்டில் நிறைய படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ரசூர் ரெஸ்ட்ரக்ஷன் நிறைய படம் நடித்தா நம்ம தமிழ் சினிமாவை வந்து வேற லெவலில் கொண்டு போயிடுவாப்பில் தலைவன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி மகிழ்ச்சி.